எல்லாம் அப்படியே உட்காருங்க ஆ ஆ எல்லாம் அப்படியே உட்காருங்க உட்காருங்க கீப் குயட் எல்லாம் அப்படியே உட்காருங்க வெல்டன் அஜய் வெல்டன் நான் நிச்சயமா சொல்றேன் அஜய் இந்த போட்டியில மட்டும் இல்ல இனிமே எந்த போட்டியிலும் நீதான் ஃபர்ஸ்ட் ஆமா थैंक यू சார் இனிமே நம்ம எந்த காலேஜ் நெருங்க முடியாது ஓகே ஸ்டூடண்ட்ஸ் இப்ப நாம எல்லாரும் போய் ரெஸ்ட் எடுத்து போ அப்பதான் நாளைக்கு ஏர்லி மார்னிங் ட்ரெயின் பிடிக்க முடியும் ஓகே ஓகே சார் அதோட அந்த ப்ரோசர் கூட ரொம்ப இன்ட்ரஸ்டிங் அவன பாத்தியா ஸ்மார்ட்டா இருக்கான் பாரு அவனோட அழகான ஸ்மைல பாறேன் அவன் கண்ணு பாத்தியா மேக்னெட் மாதிரி இருக்குல்ல ஆண்டி ஓ கோல்ராண்டி என்ன குஞ்சு பாருண்டா अंजलि ओडिपोल அப்பா மாமா என்ன சார் அவர் செத்துருவா ஏ ஒரு பொண்ணோட வாழ்க்கையில மட்டும் இவ்வளவு பிரச்சனை வருது முதல்ல அப்பாவுக்கு பயப்படணும் அப்புறம் அண்ணன் தம்பிக்கு பயப்படணும் கல்யாணத்துக்கு அப்புறம் புருஷனுக்கு பயப்படணும் வயசான காலத்துல பொண்ணுங்களுக்கு பயப்படணும் இப்படி கடைசி வரைக்கும் ஒரு பொண்ணு பயந்து வாழ வேண்டியதானா और पुण्य के ताने पर तो उरी में एकदम कड़े हैं दा नीले सोलंग सर नीले सोलंग वो खेल भी के बदल सोल रहे अवलो सोल पल लमा पुण्य पुरी में एंगल काग कड़े वाले दिन सोल बमा हमें किर दिल ला इंद मात्री प्रचलित नाले दा இவ்ளோ நாளே என்னால கிளாஸ்க்கு வர முடியாம போச்சு ஓகே டோன்ட் வரி ஐ வில் गिव यू அட்டெண்டன்ஸ் ஆனா பிரீத்தியோட பிராப்ளத்தை எவ்வளவு சீக்கிரம் சால்வ் பண்ண முடியுமோ சால்வ் பண்ணிடு அதனால ஓம் படிப்பு கெட்டுட கூடாது ஓகே எஸ் சார் நான் இப்போ கிளாஸ்க்கு போலாமா ஓ எஸ் பை ஆல் மீன்ஸ் थैंक यू so much थैंक यू वेरी मच सर It's really pity. It's really pity. Anjali, come here. Who is that? Oh,
ஹாப்பி பர்த்டே கண்ணா थैंक यू மா அம்மா எல்லாம் ரெடி மா கார்ல ஸ்வீட்ஸ் பிளாங்கெட்ஸ் எல்லாம் எடுத்து வச்சிட்டியா வச்சிட்டமா ஆசீர்வாதம் என்னடா இதெல்லாம் போயிட்டு வரமா ஓகே डॉक्टर पेशेंट इन दौ टेस्ट एड़ती रेव टेस्ट डॉक्टर इनफैक्ट नहीं पाता मूणा रिपोर्ट ஸ்வீட்ஸ் பிளாங்கெட்ஸ் எல்லாம் எடுத்துட்டு வந்திருக்கு குட் வாங்க போலாம் என்னங்க பீட்டர் உடம்பு பரவாயில்லையா நல்லா இருக்கு தம்பி பரவாயில்ல ஆண்டவன் புண்ணியத்துல இப்ப நல்லா இருக்கு வெரி குட் நல்ல ரெஸ்ட் எடுங்க ஓகே உங்களுக்கு ஏதாவது தேவைப்பட்டா சொல்லி அனுப்புங்க என்னங்க பட்டி நீங்க கேட்டபடி உங்களுக்கு ஷால் வாங்கி வந்துட்டேன் சந்தோஷம் தானே ரொம்ப நன்றி தம்பி தீர்காயசா இருக்கணும் மறுபடியும் சொல்லுங்க. உங்க நல்ல மனசுக்கு தீர்காயசா இருப்பீங்க. ஹலோ அங்கிள். என்னடா சின்ன பையா எப்படி இருக்க? ஐ அம் ஓகே. இதா வாங்க வாங்கிட்டு வந்துட்டேன். எனக்கா? என்ன வாங்கிட்டு வந்திருக்கீங்க? ஐ ரொம்ப அழகா இருக்கே இந்த பைஜாமா ஓ அங்கிள் என்னாச்சு அங்கிள் நீங்க ஒரு வேலை செய்ங்க இந்த பைஜாமாவை இங்க வெட்டிருங்க எதுக்குடா வெட்ட சொல்ற ஐயோ அங்கிள் நாளைக்கே என் கால் ஆபரேஷன் பண்ணி எடுத்து போறாங்க நான் எப்படி முழுசா போட்டுக்க முடியும் இது மாதிரி நான் முழுசா போட்டு போனா எனக்கு கிண்டல் பண்ண மாட்டாங்களா ஏ ஆண்டி நீங்களே சொல்லுங்க என்ன கிளாஸுக்கு போக விடு ஐயா ப்ளீஸ் சார் என்ன கிளாஸுக்கு போக விடு அவன்தா கிளாஸுக்கு போணும்னு சொல்றான்ல போக விடு அவ பணம் கொடுத்திருக்கான் இன்னும் ஆட்ட முடியல நீ யாரு டேய் நீ உட்கார் என்ன ஜெயிக்கிறதுக்கு நீங்க சரியான ஆள் யாருமே கிடையாது எல்லாம் சுங்கி பசங்க நீ போ உன் பலத்தை என்கிட்ட காட்டு மச்சி இதோடா பலத்தை கட்ட வரறா நான் சொல்றேன் டா சரத்தான் டா ஜெய்பான் டேய் அஜய் தான் டா ஜெய்பான் டேய் கடைய என்ன பண்ணி கேக்குறா அஜய் தான் டா ஜெய்பான் டேய் என்ன பண்ணி கேக்குறா டேய் அடிச்சு சொல்றேன் அஜய் தான் ஜெய்பான் கம் ஆன் 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 ஜெய்பான்
அஜய் பின்னிட்டே அஞ்சலி அங்க பாரு பாத்துக்கிட்டே இருக்கேன் இந்த ஒரு பெட்லதான் அஞ்சலி இன்னும் ஜெயிக்கவே இல்லை அஜய் கவுக்கறதுக்கு ஒரு வழியே இல்லையா என்ன செய்யறது அஜய் தான் நம்ம காலேஜ்ல எந்த பொண்ணுகிட்டயும் பேசுறதே இல்லையே எல்லார்கிட்டயும் ஏதாவது ஒரு வீக்னஸ் இருக்கும் அதே மாதிரி அஜய்க்கு என்ன வீக்னஸ் நீ கண்டுபிடிச்சிட்ட எப்படி கண்டுபிடிக்கிறது அங்க அம்மாவை கடத்திட்ட முடியாது சன் டிவில முதல் மரியாதை படம் ஓடுது எனக்கு அதை பார்க்கணும் பைத்தியம் ஒரே டைம்ல ரெண்டு சேனல் பார்க்க முடியாது அப்படின்னா எனக்கு வேற டிவி வாங்கி கொடுங்க ஐயோ டிவி கட்டாளே சரி அப்படின்னா நமக்குள்ள ஒரு பெட் பெட்ல நீ ஜெயிச்சே உனக்கு டிவி எதுக்கு எடுத்தாலும் பெட்டு கட்டுறதே உங்களுக்கு வியாதியா போச்சு இப்ப அதை நம்ம பொண்ணுக்கு தொத்திட்டு இருக்கு என்ன பெட்டு சொல்லுங்க இங்க பாரு இந்த ஃபைட் நடக்குது இல்ல இதுல சகப்பு செட்டிக்காரன் ஜெயிப்பானா கருப்பு செட்டிக்காரன் ஜெயிப்பானா எதுக்கு தான் பெட்டு கட்டுறதுன்னு விவசாயமே இல்லையா கருப்பு ஜட்டி சிவப்பு ஜட்டி இந்த பெட்டுக்கு நான் வரல போனக்கு டிவியும் இல்ல நிச்சயமா நிச்சயமா அப்படினா டைவர்ஸ் தான் யார டைவர்ஸ் பண்ண போற போங்கடா நீங்க தான என் புருஷன் வெரி குட் வெரி குட் ஏய் நில்லு என்ன பண்ற கோர்ட்டுக்கு போறியா கோர்ட்டுக்கு நாளைக்கு தான் ஹாய் இல்ல உங்க பொண்ணு வந்திருக்களே உங்க ரெண்டு பேருக்கு டிஃபன் பண்ணலாம் ஏய் கைய வாஷ் பண்ணிட்டே இரு அப்பா கம்பெனிக்கு என்ன பாடுங்க அம்மா என்ன அடிக்குறாங்க நான் அடி வாங்காத குறம்மா நாளைக்கு என்ன டைவர்ஸ் பண்ண போறாளா கவலைப்படாதீங்க நாளைக்கு சண்டே கோர்ட் இல்ல கோர்ட் இருந்தாலும் இல்லனாலும் டைவர்ஸ் டைவர்ஸ் தான் ஐயோ ரெசெஸ் அப்பா அப்பா அம்மா முடிவு பண்ணிட்டாங்க டைவர்ஸ் தான் வாணி இங்க பார் மறுபடியும் சண்டே போட்டுட்டான் அப்பா முதல்ல போய் அம்மாவை சமாதானம் படுத்துங்க இல்லனா நிச்சயமா டைவர்ஸ் பண்ணிடுவாங்க அதெல்லாம் பண்ண மாட்டமா என்ன விட்ட அவன் கிடப்பான் நிச்சயமா பண்ணிடுவாங்கப்பா ஆஹாஹா என்ன சந்தோஷம் என்ன உன மாதிரி இருக்கு அதெல்லாம் பண்ண மாட்டமா பண்ணிடுவாங்க பண்ண மாட்டா பண்ணிடுவாங்கப்பா மாட்டா பண்ணிடுவாங்க சரி பெட் எவ்வளவு சொல்லுங்க இரு அவளே கேட்டுறேன் அப்பா நல்லா வாங்கி கட்டிக்க போறாரு ஷோ WWF மிஸ்டரே படத்தை உங்களுக்கு 56 காரணாயா तेरा होश मेरे इश्क से टकराया अरे 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 ए रुक रुक ए फाइन कर के इसके इधर लगा है इनका अयो मनी ट्रक विशो आगे बैठ बैठ मां थैंक यू मत मोर ये पर पूरा बना इन इतना इरिटेट कर अयो ये बना अयो
நவம்பர் மாதம் பொழியும் மழையில் நனையும் வரையில் நனையாவிட்டால் மண்ணில் நானும் பெண்ணாய் பிறந்து அடடா என்ன பயன். ஆண் கூட்டம் மயங்காவிட்டால் அழகால் என்ன பயன். ஆகாயம் அடையாவிட்டால் சிறகால் என்ன பயன். Nothing, nothing. Appa satti poravittal, magalai pirandhu enna payan. Patta poochi pidikkavittal, paruvam irundhu enna payan. கண்ணடிக்க தெரியாவிட்டால் மிரியால் என்ன பயன். கவி எழுத தெரியாவிட்டால் காதலி என்ன பயன். Thank you.
டாக்டர் என்ன சொன்னாரு? குணமாயிடுன்னு சொன்னார்ல. அப்ப ஏன் கவலைப்படுற? வணக்கம். ஏய் ராஜா எப்படி இருக்க? நல்லா இருக்கு. தைரியமா இரு, நான் வரேன். என்னடா மருந்தெல்லாம் ஒழுங்கா சாப்பிடுறியா? சாப்பிடுறேன் சார். வெரி குட். எஸ், சீக்கிரமா சீக்கிரமா சொல்லு, சீக்கிரமா சொல்லு. சொன்னா என்ன மாதிரி நீயும் சந்தோஷத்துல தொழுவேன். முதல்ல விஷயத்த சொல்லு, சந்தோஷம் வருதா இல்லையானு அப்புறம் பாப்போம். எனக்கு ஒரு உண்மை தெரிஞ்சு போச்சு அஞ்சலி, ஒரு உண்மை தெரிஞ்சு போச்சு. என்ன முதல் மரியாதை படத்துல வர டயலாக் மாதிரி சொல்லி எனக்கு குழப்பற. அஜய் என்ன, அஜய்க்கு கல்யாணம் ஆகி ரெண்டு பிள்ளைங்க இருக்கா? சீ ஃபுல். அஜயோட வீக்னஸ் என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டா அவனை ஈஸியா கவுத்துடலான்னு நீ தானே சொன்ன? நான் அதை கண்டுபிடிச்சிட்டேன். அஜய பேஷன்ஸ் கூட ரொம்ப அன்பா பேசிட்டு இருந்தான். அடிக்கடி அவன் அங்க வரதா நான் கேள்விப்பட்டேன். ஏன் ஹாஸ்பிடல் பேஷன்ஸ்? ஏன்னா நோயாளிங்க தான் அஜயோட ஒரே வீக்னஸ். அவங்களுக்காக அவன் என்ன வேணா செய்யறான். பணம் கொடுக்கறதா இருந்தாலும் சரி, அவங்களை பார்த்து ஆறுதலா பேசுறதா இருந்தாலும் சரி, அஜய் கொஞ்சம் கூட தயங்குறதே இல்லையா? சோ நல்லா யோசிச்சு பாரு, உன்னால கண்டிப்பா அவனை கவுக்க முடியும். ஒரு 5 மினிட்ஸ் நீ அவங்க கூட பேசிட்டா கூட கண்டிப்பா நீ பேட்ல வின் பண்ணிடுவ. 5 மினிட்ஸ் நாட் பேட். என்ன பண்ணலாம்? சித்தப்பாவை பேஷண்ட் ஆக்கிட்டா? சாச்சே, சித்தப்பானா அவ்வளோ சிம்பத்தி கிடைக்குமா? யாராவது ரொம்ப நெருக்கமானவங்களா இருக்கணும். யாரு? ஐயோ முடியலையே. ஐயோ அம்மா, என்ன உங்களுக்கு வலிக்குது? பக்கத்திலே அப்படியா? ஆமா தம்பி, ப்ராமிஸ், நிஜமா. அவளை வெளியில கூட்டிட்டு போய் ஏதாவது கொஞ்சம் சாப்பிடவே தயவு செஞ்சு கூட்டிட்டு போ. ஜஸ்ட் ஃபார் 5 மினிட்ஸ், 5 நிமிஷம் கூட்டிட்டு போ. பாப்பா கூட்டிட்டு போடா. கவலைப்படாதீங்க, உங்க பொண்ணு சாப்பிடறதுக்காக நான் ஏற்பாடு பண்றேன். ஓகே, தேங்க்ஸ் தம்பி. நர்ஸ், கற்பனையிலேயே அவனை ஜெயிக்க முடியலன்னா நிஜத்துல எப்படி ஜெயிக்க போறேன்? முதல்லயே ஏன் எனக்கு இது தோணல? ஏன் என்ன பயமுறுத்துறா? நல்ல மழை வரும் போல இருக்கு, ஜன்னல் எல்லாம் சாத்து. சரிங்கம்மா. அம்மா, ஐயா வர லேட் ஆகிருக்கா? தெரியலையே, இரு நான் போன் பண்ணி கேக்குறேன். ஹலோ, இப்ப டைம் என்னாச்சு தெரியுமா? மழை கொட்டுது, என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? கோபப்படாத ராஜி, ஒரு எமர்ஜென்சி ஆபரேஷன் பண்ண வேண்டியிருந்தது. அஜய் இன்னும் வீட்டுக்கு வரல, எங்க போனானோ தெரியுமா? சொல்ல மறந்துட்டேன், அவன் ஃப்ரெண்ட்ஸ் கூட கோயம்புத்தூர் போறதா சொன்னான். அப்பா மாதிரி தானே புள்ளையும் இருப்பான், ரெண்டு பேரும் பேசி வச்சுக்கிட்டு பிளான மாத்திக்கிட்டே இருப்பீங்க, ஆனா எங்கிட்ட மட்டும் சொல்லவே மாட்டீங்க. நான் மட்டும் தனியா உட்காந்துட்டு என்ன பண்றீங்க? மழை பெஞ்சா நீ டிரைவ் பண்ணிட்டு வர வேண்டாம் அவங்கிட்ட சொன்னேன். முதல்ல
அம்மா சாப்பாடு எடுத்துக்கிட்டமா சாப்பாடு வேணா ஒண்ணு வேணா போய் இவர் பாட்டுக்கு ஹாஸ்பிடல்ல வேலையே கெதின்னு உட்கார்ந்திருப்பாரு பையன் எங்கன்னு கேட்டா கோயம்புத்தூர் போயிருக்கா நாளைக்கு தான் வருவானா ஒரு வேலை செய் எல்லாத்தையும் பேக் பண்ணி வண்டியில் எடுத்து வை நான் அங்கே போய் சாப்பிட்டுக்கிறேன் சரிங்கம்மா நாம ஹாஸ்பிடல்ல ஒரு நர்ஸா வேலை பண்ணிக்கிட்டு இருக்கலாம் நல்லா பரவாயில்லையே என் பையனை ஞாபகம் வச்சிருக்கீங்களே எப்படி மறக்க முடியும் அவனுக்கு ஒரு சாதாரண ஜுரம் வந்ததுக்கு அழுது ஊரையே கூட்டிட்டீங்களே இப்ப எல்லாம் அப்படி இல்லை ரொம்ப தைரியமா இருக்கேன் அதுக்கு காரணமே நீங்க தான் உங்ககிட்ட தான் கத்துக்கிட்டேன் இருந்தாலும் உங்களுக்கும் டாக்டருக்கும் இருக்கிற தைரியம் எனக்கு வராதுப்பா என்ன பண்றது அவங்க ப்ரொஃபஷனுக்கு தைரியமா தானே இருக்கணும் அவரை பார்த்துதான் நானே தைரியம்னா என்னன்னு கத்துக்கிட்டேன் தேங்க்யூ இருந்தாலும் சொந்த புள்ளன்னு வரும்போது இவ்வளவு பெரிய விஷயத்த நீங்க எப்படிதான் தாங்கிக்கிறீங்களோ என்னால கற்பனை கூட பண்ணி பார்க்க முடியல நீங்க எதை பத்தி சொல்றீங்க நம்ம அஜய் பத்தி தான் உங்களுக்கு இருக்கிறது ஒரே புள்ள அவர் இவ்வளவு சீரியஸா இருந்து எமர்ஜென்சி வார்டில் இருக்கிறது தெரிஞ்சும் இவ்வளவு அமைதியா இருக்கீங்களே உங்க தைரியத்தை பாராட்டணும் என்ன சொன்னீங்க அஜய் எமர்ஜென்சில இருக்கா அவனுக்கு என்ன ஆச்சு அஜய் பத்தி உங்களுக்கு தெரியாதா இல்ல இல்ல எனக்கு எதுவுமே தெரியாது அவன் ஏன் அஜய் கொண்டு ஆகல இல்ல சொல்லுங்க என்ன ஆகல இல்ல சொல்லுங்க தெரியுமா இல்லங்க அவனுக்கு மறக்கறீங்க நீங்க அவன் ஏன் எமர்ஜென்சி சொல்ல காயிலுங்க முதல்ல டாக்டர் கிட்ட போங்க இல்ல எனக்கு அவனை பார்க்கணும் சரி டாக்டர் அஜய் பத்தி உங்களுக்கு தெரியாது எனக்கு தெரியாது டாக்டர் என்ன சொல்றாங்க இவங்க என்ன சொல்றாங்க இவங்க அஜய் எமர்ஜென்சில இருந்தா சொல்லுங்க சாரி பண்ணல வரமா அவன் கேக்குற டாக்டர் அதனால அவன் எமர்ஜென்சில இருக்கா இல்ல ராஜி ராஜி ப்ளீஸ் கண்ட்ரோல் யுவர்செல்ஃப் ப்ளீஸ் கண்ட்ரோல் யுவர்செல்ஃப் அஜய் ஆக்சிடென்ட் ஆகல அஜய்க்கு ஆக்சிடென்ட் ஆகலம்மா என்னங்க அந்த ஆண்டவன் தான் நம்ம எல்லாரையும் ஏமாத்திட்டோம் அஜய்க்கு பிரெயின் டியூமர் அவன் இன்னும் கொஞ்ச நாளுக்கு தான் நம்ம கூட இருக்க போறான் அவன் நம்மள எல்லாம் விட்டுட்டு போயிடுவானா
அம்மா என் சிரிக்கிறேன் நல்லதா போச்சு என்ன நல்லதா போச்சு இனிமே நீங்க என்ன திட்ட மாட்டீங்களா ரொம்ப நாளா அஜய் எப்படி காவுக்கிறதுன்னு யோசிச்சுட்டு இருந்தோம் இப்ப எனக்கு ஒரு நல்ல ஐடியா சொல்றேன் இந்த பிளான் மட்டும் சக்சஸ் ஆயிடுச்சுன்னா அஜய் என் கையில ஆனா ஒரு சின்ன ப்ராப்ளம் இருக்கு என்ன ப்ராப்ளம் சொல்ல நான் பாத்துக்கிறேன் தீபா பிளீஸ் கொஞ்சம் உளராம இருக்கியா என்ன ப்ராப்ளம் அஞ்சலி ப்ராப்ளம் நான் தான் ஏன்னா இந்த ஐடியா என்னால தனியா எக்ஸிக்யூட் பண்ண முடியாது இதுக்கும் ஹெல்ப் வேணும் நீ மேட்ல வின் பண்றதுக்கு உனக்கு நான் ஹெல்ப் பண்றேன் அதனால எனக்கு என்ன லாபம் ஹேய் நம்ம எல்லாருக்கும் லாபம் நோயாளிங்க தான் அஜயோட வீக்னஸ் நம்ம கண்டுபிடிச்சிட்டோம் ரைட் சோ நான் நோயாளியா நடிக்க போறேன் பிரியா தான் என்ன பத்தி அஜய் கிட்ட சொல்ல போறா இதுதான் பிளான் நம்பர் 1 சொன்னா எனக்கு ஒரு பயங்கரமான வியாதி இருக்கு ராஜாக்கு தெரிஞ்சா அவ என் மேல பரிதாபப்படுவா என்ன மீட் பண்றதுக்கு ஒத்துக்குவா நாட் பேட் யா பிளான் எல்லாம் நல்லா தான் இருக்கு ஆனா உனக்கு என்ன வியாதின்னு கேட்டா நான் என்னையா சொல்றது யூ ஆர் ரைட் எனக்கு என்ன வியாதின்னு சொல்லலாம் நான் சொல்றேன் உனக்கு கேன்சர் நிறைய படத்துல வந்துருச்சு ஓகே உனக்கு லுக்கேமியா அது என்ன வண்டியா போனிய மாதிரி தலையில இருந்து கால் வரைக்கும் வர வியாதியா இருக்கணும் தலையில இருந்து கால் வரைக்குமா எனக்கு நீ எப்ப சாக போற மாசம் இது ரொம்ப கம்மி அஞ்சலி தீபா டைம் கம்மியா இருந்தா தான் சோகம் அதிகமா இருக்கும் ஓகே 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 அஞ்சு மாசம்னா முடிவு பண்ணிக்கலாம் ஓகே ஆல் ரைட் பிளான் நம்பர் 1 பிரியா தான் அஜய் கிட்ட போய் எனக்கு பிரெயின் டியூமர்னு சொல்லணும் ஓகே இந்த பிளான் வர்க் ஆகுமா ஆஃப் கோர்ஸ் பெட் கட்டலாமா 50 ரூபீஸ் அஞ்சலி இது டூ மச் அஞ்சலி இல்ல அஞ்சலி இது சரியில்ல ஹேய் இதுக்கு அலறீங்க 50 ரூபாய் என்ன பெரிய விஷயமா இந்த பெட்டுக்காக நான் என் லைஃப் ஏ ரிஸ்க் பண்ணிட்டு இருக்கேன் இட்ஸ் a question of life and death here ஓகே வாங்க எல்லாரும் நம்ம சீட்டு போலாம் ஏய் கொஞ்சம் நில்லு அது சரி ஒன்னு சொல்லவே இல்லையே என்ன பிரெயின் டியூமர் எங்க வரும் என்ன அஞ்சலியா என்ன வியாதி அவளுக்கு பிரெயின் டியூமர் அஞ்சலிக்கு பிரெயின் டியூமரா ப்ளீஸ் நான் சொன்னேன் அஞ்சலி கிட்ட சொல்லிடாத தெரிஞ்சா கொன்னுடுவா அஞ்சலிக்கு இது தெரியுமா அவ தான் என்கிட்ட சொன்னா அவ சொன்னதுல இருந்து என் தூக்கம் போச்சு எல்லாமே போச்சு மை பெஸ்ட் ஃப்ரெண்ட் மனசுக்குள்ள இவ்வளவு பெரிய துக்கத்தை வச்சுக்கிட்டு எப்படி அவளால இவ்வளவு சந்தோஷமா இருக்க முடியுது அது அவளோட கேரக்டர் அவ எப்பவுமே மனசுல உள்ள வேதனைய யார்கிட்டயும் காமிச்சிக்க மாட்டா அடிக்கடி என்கிட்ட சொல்லுவா துக்கத்தை நாம வச்சுக்கிட்டு சந்தோஷத்தை மத்தவங்களோட ஷேர் பண்ணிக்கணும்னு
அவளுக்கு ஒரே ஒரு ஆசைதான். ஆனா ரோஷனா என்ன உன்கிட்ட சொல்ல முடியாது. பிரியா சொல்லு, என்னால முடிஞ்சதை கண்டிப்பா செய்யறேன். நிஜமா? நிஜமாதான். நான் உன்கிட்ட கேட்டேன்னு அவகிட்ட சொல்ல மாட்டியே. என்னன்னு சொல்லு. அவ உன்னை பார்க்கணும்னு ஆசைப்படுறா. ஒரே ஒரு தடவை, ஒன்லி ஃபைவ் மினிட்ஸ். சொல்ல போனா அவ ஒன்னதான் மனசுல நினைச்சிட்டு இருக்கா. பிரியா நீ அஞ்சலி கிட்ட போய் சொல்லு, எப்போ எங்க எந்த சந்தர்ப்பத்துல அவளை பார்த்து பேச நான் தயாரா இருக்கேன்னு. தேங்க்ஸ் அஜய், தேங்க்ஸ். நான் போலாமா? நான் போறேன். சும்மா யோசனை பண்ணிட்டு இருந்தேன். எதை பத்தி? இந்த அழகான பூக்களை பாத்தீங்களா? காலையில பூத்த எல்லாருக்கும் வாசத்தை கொடுக்குற அந்த அழகான பூக்கள் சாயங்காலம் வாடி போனாலும் அந்த ஒரு நாள் வாழ்க்கையில தன் கடமை ஒழுங்கா செஞ்சுட்டு போதுப்பா. என்னாச்சு இன்னைக்கு? உனக்கு என்னாச்சு? ஒண்ணு இல்லப்பா, இன்னைக்கு நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். ஏன்னா சந்தோஷமா வாடுறது எப்படின்னு இன்னைக்குதான் நான் கத்துக்கிட்டேன். I've learned how to be positive in life, pa. நீ இப்படி பேசுறது பார்க்கும் போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. பிரெயின் டியூமர் பேஷண்ட் எப்படி இருப்பாங்க உங்களுக்கு இருக்க தெரியுமா? நோயாளி எப்படி இருப்பாங்க? நோயாளி மாதிரி தான் இருப்பாங்க. சரி சீக்கிரம் பண்ணுங்க, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கடி. ஃபைனல் டச் இருக்குல்ல. இப்ப நீங்க என்ன பண்ண போறீங்க? இந்த லிப்ஸ்டிக் போடு, ரொம்ப அழகான ஷேட். ஏய் கண்ணுக்கு மை போடு. ஸ்டாப் ஸ்டாப், ஃபைனல் டச் தானே லிப்ஸ்டிக்? நீ எப்படி இருக்க? Oh, I'm fine. Especially today. உன் ஹெல்த் எப்படி இருக்கு? என் ஹெல்த் என்ன? அஞ்சலி, டோன்ட் வரி, எனக்கு எல்லாமே தெரியும். என் ஹெல்த் பத்தி யார் உங்ககிட்ட சொன்னது? எனக்கு தெரியும், அந்த பிரியா தான சொன்னா. ஏன்னா அவளுக்கு மட்டும் தான் தெரியும். I'm sorry. அஞ்சலி, அஞ்சலி, ஓகே ப்ளீஸ், நான் உன் கூட கொஞ்சம் பேசணும். என்கிட்ட என்ன பேசணும்? நான் உங்ககிட்ட ஒண்ணு கேட்கணும். என்ன? மனசுல இவ்வளவு பெரிய சோகத்தை வச்சுக்கிட்டு உன்னால எப்படி இவ்வளவு சந்தோஷமா இருக்க முடியுது? எனக்கு தெரியல. நான் எப்பவும் போல
எப்படி சொல்றதுன்னு தெரியல. Maybe I'm just like that. உனக்கு அதிக நாள் வாழணும்னு ஆசை இல்ல? இருக்கு. That's natural. உனக்கு ஆண்டவ மேல கோவம் வரல? வருது. என்ன பண்ண முடியும்? விதிப்படி என்ன நடக்கணுமோ அது நடக்கும். நிஜத்தை எவ்வளவு சீக்கிரமா ஒத்துக்கிறோமோ அவ்வளவு நல்லது. இவ்வளவு சின்ன வயசுல இவ்வளவு பெரிய விஷயம் என்ன பேசுற? இருக்க போற நாள் கம்மி தானே. என் நிலைமைய நினைச்சு தனியா உட்கார்ந்து அழுதுகிட்டு இருந்து என்ன சுத்தி இருக்கிறவங்களையும் ஏன் வேதனைப்படுத்தணும்? எல்லாரும் எப்பவும் சந்தோஷமா இருக்கணும், இதான் ஆசை. You're great. சில நேரத்துல வேற வழியே இல்ல. ஏதாவது மியூசிக் காம்படிஷன்? ஆமாப்பா, காம்படிஷன் தான். எப்போ? 5-6 மாசத்துல. அதுக்கு இப்போதுல இருந்து பிராக்டிஸ் பண்றியா? ஆமாப்பா. இந்த போட்டில என்ன ஒரு வித்தியாசம்னா, என்னோட சேர்ந்து ஒரு பொண்ணு இந்த போட்டில கலந்துக்க போறா. இந்த தடவை நடக்கிற போட்டில நான் கம்போஸ் பண்ண பாட்டை பாடாம அவ எழுதின பாட்டை நான் பாட போறேன். ஏன்? இதுவரை என் பாட்டில் சோகம், விரக்தி, தனிமை இது மட்டும்தான் இருந்துச்சு. ஆனால் அவ பாட்டில் இனிமை, சந்தோஷம் எல்லாமே இருக்கு. அதனால தான் அவள் எழுதின பாட்டை நான் பாட போகிறேன். இந்த போட்டியில் நான் ஜெயிக்க போகிறேனா இல்லை தோக்க போகிறேனா அந்த ஜட்ஜ் கையில் தான் இருக்கு. என்ன அஜய், ஜட்ஜின்னு சொல்லி மேலே கை காமிக்கிறேன்? நான் ஆண்டவனை சொல்கிறேம்மா. ஆண்டவனை சொல்கிறியா? ஆமாம்மா. எந்த பொண்ணோட எனக்கு போட்டியோ அந்த பொண்ணுக்கும் ஆண்டவன் எனக்கு மாதிரியே வியாதியை கொடுத்துருக்கான். எங்கள் ரெண்டு பேருடைய வாழ்க்கையும் ஒரே படத்துல தான் போயிட்டுருக்கு. ரெண்டு பேருக்குமே ஒரே போர்க்களம் தான். ஆனால் அதை நான் ஃபேஸ் பண்ணுற விதம் வேற, அவள் போராடுற விதமே வேற. யார் அந்த பொண்ணு? அவள் பேர் அஞ்சலி. நல்ல பொண்ணு. அட, ஸ்ருதி சேர்ந்துருச்சே, பெர்ஃபெக்ட் டியூனிங்மா. இது வரைக்கும் அவளுக்கு இப்படி ஒரு வியாதி இருக்கிறது யாருக்குமே தெரியாது. அவ எப்ப பார்த்தாலும் சந்தோஷமா சிரிச்சுக்கிட்டே இருப்பா. ஷீ இஸ் ஃபுல் ஆஃப் லைஃப். இப்படி ஒரு வியாதி இருக்குங்கிற நினைப்பே அவளுக்கு இல்லை. அவ என்ன மாதிரி இல்லைப்பா, நானும் சோகமா இருந்துகிட்டு எல்லாரையும் வருத்தப்பட வச்சுக்கிட்டு, ஆனா இப்போ எனக்கும் அவளை மாதிரியே வாழணுங்கிற ஆசை வந்திருக்கு. புதுசா ஒரு நம்பிக்கை வந்திருக்கு. அஜய், ஒரே நாள்ல நீ இப்படி மாறிட்டிய. ஆமாப்பா, நான் மாற போறேன். அவளை மாதிரியே நான் சந்தோஷமா தைரியமா இருக்க போறேன். அவ காட்டுற பாதையிலேயே நடக்க போறேன். அவ பேர் அஞ்சலி. நல்ல பொண்ணு. She is full of life. நம்ம அஜய் சொன்ன மாதிரி அந்த அஞ்சலி பொண்ணு கிரேட் தான். அவன் மனசையே மாட்டுக்க, அவன் அவுட்லுக்லயும் பெரிய மாறுதல் தெரியுது. என்ன யோசிக்கிறேன்? ஒண்ணும் இல்ல, நம்ம அஜய் பத்தி தான். சொல்லு. அஜய் அஞ்சலி மனசார காதலிக்கிறான். அவங்க ரெண்டு பேரும் ஒன்னா சேரணும்னு விதி இருந்தா அது நடந்தே தீரும். இப்போதான் அவங்க ரெண்டு பேருக்கும் வாழ்க்கையில் சந்தோஷம்னா என்னன்னு புரியவே ஆரம்பிச்சிருக்கோம். இல்லை, எனக்கு என்னமோ அவங்க ரெண்டு பேரும் சீக்கிரமாக ஒன்று சேர்த்து வைக்கணும்னு தோணுது. வாழப்போற கொஞ்ச நாளாவது விட்டு போன எல்லா சந்தோஷத்தையும் அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து அனுபவிக்கட்டுமே. என்ன சொல்றீங்க?
அங்க பாத்தியா அஞ்சலி, என்னாச்சு? என்ன ஒரே யோசனையில இருக்க? அடுத்த பிளானா? ஏற்கனவே போட்ட பிளானே ஏண்டா போட்டோன்னு இருக்கு. நான் சொல்றதெல்லாம் உண்மைன்னு அஜய் நம்புறான். நம்பட்டும். நான் சாக போறேன்னு நினைச்சு ரொம்ப பரிதாபப்படுறான். படட்டும். எனக்கு வேர்த்துச்சுன்னா முகத்தை தொடச்சு விடுறான். தொடச்சு விடட்டும். ரொம்ப நேரம் நின்னா கால் வலிக்கும் உட்காருன்னு சொல்றான். உட்காரு. ஓடுனா உனக்கு மூச்சு வாங்கும் ஓடாதேன்னு சொல்றான். அன்னைக்கு நான் தடிக்கு விழுந்துட்டேன். கொஞ்சம் கூட தயங்காம கால புடிச்சு விடுறான். இப்படிங்களா? ஆமா. போட்டில கிடைக்கிற சுகம் தானே? என்ஜாய் பண்ணியா? ஸ்டாப் இட். இத நான் சிரிக்கிறதுக்காக சொல்லல. கொஞ்சம் சீரியஸா இருங்க ப்ளீஸ். இதுல சீரியஸ் ஆறதுக்கு என்ன இருக்கு? நிறைய இருக்கு. இப்படி ஒவ்வொரு நிமிஷமும் என்ன பத்தி கவலைப்படுற ஒரு நல்ல மனுஷன இன்னும் எத்தனை நாளைக்கு ஏமாத்துறது? அப்படின்னா இனிமே அஜய் பாக்குறது பேசுறது எல்லாத்தையும் விட்டுரு. சாரி, அது முடியாது. அஜய் பக்கம் முன்னாடி இருக்க முடியாதா? Because I love him. I love him very much, yaar. Are you joking? No, I'm not. அதனால தான் அடுத்த தடவை அவனை பார்க்கறப்போ நான் சொன்னதெல்லாம் பொய்னு சொல்லிட போறேன். உன் காதலியும் சேத்தா? பெண்ண நான் என்னதான் பண்றது? எனக்கு தெரியாதுப்பா. ஆனா அஜய் கிட்ட போய் பேசுறதுக்கு முன்னாடி ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை நல்லா யோசிச்சுக்கோ. நல்லா யோசிச்சுக்கோ. நான் ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை நல்லா யோசிச்சிட்டேன். எதை பத்தி யோசிச்ச? நான் நினைக்கிற காரியம் மட்டும் நடந்துருச்சுனா எல்லாம் நல்லபடியா முடிஞ்சிருங்க. முதல்ல உக்கார். விஷயத்தை சொல்ல. முதல்ல அஞ்சலியோட வீட்டுக்கு போறீங்க. அவங்க அப்பா அம்மா மீட் பண்றீங்க. அஜயோட அப்பாவால ஒரு டாக்டரா போய் அந்த பொண்ணை பத்தின எல்லா டீடைல்ஸும் தெரிஞ்சுக்கிறீங்க. என்ன டீடைல்ஸ்? அந்த பொண்ணோட வியாதி எந்த நிலைமையில இருக்கு? கல்யாணம் பண்ணிக்கிட்டா அவளால ஒரு குழந்தைய பெத்து தர முடியுமா? அதாங்க, ஒரு டாக்டரா போய் அவளுக்கு உதவி பண்ற மாதிரி எல்லா டீடைல்ஸும் தெரிஞ்சுக்கலாம் இல்லையான்னு சொன்னேன். இதனால என்ன நடக்கும் நினைக்கிறேன்? என்ன எல்லாம் நல்லபடியா நடக்குங்க. கடவுள் புண்ணியத்துல அவங்க ரெண்டு பேரும் ஒண்ணு சேர்த்து வச்சுட்டோம்னா ஒருத்தருக்கு ஒருத்தர் துணையா இருப்பாங்க இல்லையா? நாமளா முடிவு பண்ண இப்படி இதை பத்தி அஜய் கிட்ட பேச வேண்டாமா? பேசணுங்க, கண்டிப்பா பேசணும். ஆனா அதுக்கு முன்னால அஞ்சலிய பத்தின எல்லா விவரமும் தெரிஞ்சுக்கணும் தானே சொல்றேன். இது எப்படி நடக்கும்னு எனக்கு தெரியல. கொஞ்ச நாளைக்கு முன்னால வரைக்கும் அஜயோட கல்யாணத்தை பத்தி நினைச்சு பாக்குற நிலைமையில கூட நாம இல்ல. ஆனா இப்போ நடக்குங்க, கண்டிப்பா நடக்கும். நீங்க போய் அஞ்சலியோட அப்பா அம்மா பார்த்து பேசிட்டு வாங்க. என்ன சொல்றீங்க? உங்க பொண்ணுக்கு இப்படி ஒரு வியாதி இருக்குன்னு தெரிஞ்சுதான் ஆஸ் எ டாக்டர் உங்களுக்கு உதவலாம் தான் மெடிக்கல் ரிப்போர்ட்ஸ் கேட்டேன். இது நல்லா இருக்கே. என் பொண்ணோட ஹெல்த் பத்தி எனக்கு தெரியாதா என்ன? விஷயம் தெரிஞ்சுதான் நான் இங்க வந்தேன். என்ன விஷயம் தெரிஞ்சு வந்திருக்கீங்க? எந்த விஷயத்தை பத்தி பேசிக்கிட்டு இருக்க? இவர் அஞ்சலியோட ஃபாதர். ஹலோ. ஹலோ. ஐ அம் டாக்டர் சந்திரசேகர். ஐ சி. ப்ளீஸ் பீ சீட்டட். டாக்டர், நீங்க வாட் பிரிங்ஸ் யூ ஹியர்? அவர் சொல்ல போற விஷயத்தை கேட்டீங்கன்னா உங்களுக்கு தலையே சுத்தும். இங்க பாருங்க டாக்டர், அஞ்சலி என் பொண்ணு. அவளோட ஹெல்த்த பத்தி எனக்கு நல்லாவே தெரியும். அவ உடம்புல எந்த வியாதியும் கிடையாது. ஷீ இஸ் பெர்ஃபெக்ட்லி ஹெல்தி. இங்க என்ன நடக்குதுன்னு யாரா எதா சொன்னா பரவாயில்ல. வேற என்ன? உங்க பொண்ணு காலேஜ்ல ஏதாவது சப்ஜெக்ட்ல ஃபெயில் ஆயிருப்பா, இல்லனா கட் அடிச்சிட்டு அட்டெண்டன்ஸ் வாங்குறதுக்காக எனக்கு உடம்பு சரியில்லை, நான் செத்து போயிடுவேன், எனக்கு பிரெயின் டியூமர், அப்படி இப்படின்னு ஏதாவது போய் சொல்லி ஏமாத்திருப்பா. என்னது அஞ்சலி அவளுக்கு பிரெயின் டியூமர் போய் சொன்னாளா? உங்க ரெண்டு பேர்கிட்டயும் நான் பல தடவை சொல்லிருக்கேன், நீங்களும் உங்க பொண்ணும் பிராக்டிக்கல் ஜோக்ஸும். தெரிஞ்சவங்க கிட்ட தெரியாதவங்க கிட்ட இப்படி விளையாட்டு தனமா டிராமா பண்ணி வம்புல மாட்டிக்க போறீங்க. இப்ப என்ன ஆச்சுன்னு பாத்தீங்களா? பாவம் டாக்டர், அஞ்சலி சொன்னதை உண்மைன்னு நம்பி நமக்கு உதவி செய்யலான்னு நம்ம வீடு தேடி வந்திருக்காரு. இவர்கிட்ட நான் என்ன சொல்றது? Can I have a glass of water, please? A joke? Huh?
விஷயத்த எப்படி ஜோக்கா செஞ்சாங்க எனக்கு புரியல. எதுக்கு செஞ்சோம்? ஏன் செஞ்சோம்? பாத்திரப்படாத ராஜு, அவ சின்ன பண்ணும் ஏதோ விளையாட்டு தர்மா செஞ்சுட்டான். என் பிள்ளையோட வாழ்க்கை அவளுக்கு விளையாட போச்சா? அவன் மனசுல என்ன நினைச்சிட்டு இருக்காவ? ராஜு, நம்ம அஜயோட உண்மையான நிலைமை தெரியாம அவ அப்படி செஞ்சிட்டா. தெரிஞ்சிருந்தா அவ அப்படி செஞ்சிருக்க மாட்டா. நான் அந்த பொண்ணோட அப்பா அம்மாவை பார்த்து பேசுறதுனால சொல்றேன். என்ன நீங்க திரும்ப திரும்ப அவங்க பக்கமே பேசிட்டு? நான் அவங்க பக்கம் பேசல. ப்ளீஸ் ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட் மீ. அவங்க ரொம்ப நல்லவங்க. ஓஹோ, நல்ல குடும்பத்துல பிறந்த பொண்ணு இப்படி தான் செய்வாளா? என் பையன் மனச கெடுத்துட்டு அவனை காதலிக்கிற மாதிரி நடிச்சு அவன் வாழ்க்கையோட கேவலமா விளையாடி இருக்காவ. நீங்க மட்டும் பாருங்க, அவளுக்கு ஒரு பாடம் போகட்டாம நான் விட மாட்டேன். ராஜி, ப்ளீஸ் கண்ட்ரோல் யுவர்செல்ஃப். எப்படிங்க எப்படி என்னால முடியும்? இன்னும் அஞ்சு ஆறு மாசத்துல என் புள்ள செத்து போயிடுவான. நான் ஒவ்வொரு நிமிஷமும் செத்துக்கிட்டு இருக்கேன். அவனோட வாழ்க்கை அவளுக்கு ஜோக்குங்கிறீங்களே. ராஜி, ப்ளீஸ் ஃபார் ஹெவன் செக் அஞ்சலி பத்தி மறந்துடு. நம்ம புள்ளைய பத்தி யோசிப்போம். என்ன அஞ்சலி யாரு? நான் தான் அஞ்சலி. ஐ எம் மிஸ்ஸஸ் சந்திரசேகர், அஜயோட அம்மா. உங்ககிட்ட கொஞ்சம் தனியா பேசணும். அஞ்சலி, பாய். நீங்க எப்பவுமே இப்படி ஃபாஸ்டா வண்டி ஓட்டுவீங்களா? பியூட்டிஃபுல் பிளேஸ் நோ. ஆனா ரொம்ப ஆபத்தான இடம். அஜய் உன்னை பத்தின எல்லா விவரமும் என்கிட்ட சொல்லிருக்கா. அவனுக்கு உன்ன ரொம்ப பிடிச்சிருக்கு. ஹே ஸ்வீட், நீ அவனை விரும்புறியா? ஆமா, நிஜமாவே விரும்புறியா? எஸ் ஆண்டி. இப்ப உன்னோட ஹெல்த் எப்படி இருக்கு ஆண்டி? என் ஹெல்த்துக்கு அது வந்து பயமா இருக்கா? உனக்கு பயப்படக்கூட தெரியுமா? எப்படி இருக்கு உடம்பு? அது அது வந்து உன்னை பத்தி உன் ஹெல்த்தை பத்தி அஜய் என்கிட்ட சொல்லியிருக்கா. உனக்கு பிரெயின் டியூமர் தானே ஆண்டி? ப்ளீஸ், அதெல்லாம் ஒன்றும் இல்லை. எனக்கு வியாதின்னு அஜய் கிட்ட சொன்னது ஒரு ப்ராக்டிக்கல் ஜோக், அவ்வளவுதான்.
அஜய் எந்த பொண்ணோடையும் பேசுறது இல்ல பழகுறது இல்ல அதனாலதான் அஜயோட பேசணும் அவனோட ஒரு கப் காஃபியாவது குடிக்கணும்னு பந்தயம் கட்டணும் சும்மா சும்மா ஒரு சின்ன ஜோக் அந்த பெட்ல நான் ஜெயிச்சிட்டேன் இல்ல அஞ்சலி நீ ஜெயிக்கல தோத்துட்ட அசிங்கமா தோத்துட்ட எந்த வியாதி உனக்கு இருக்குன்னு நீ பொய் சொன்னியோ என் பையனை பொறுத்த வரைக்கும் அது உண்மை அவனுக்கு தான் பிரைன் டியூமர் அந்த வியாதி அவனை கொஞ்சம் கொஞ்சமா அழிச்சுக்கிட்டு இருக்கு இன்னும் அஞ்சு ஆறு மாசத்துல அவன் செத்து போயிடுவான்னு டாக்டர்ஸ்லாம் சொல்றாங்க தெரியுமா உனக்கு இப்பாவது புரிஞ்சுக்க எவ்வளவு கேட்டுறமா அவன் லைஃப்ல விளையாடி இருக்கேன் இனிமே கனவுல கூட யாரும் இப்படி ஏமாத்தாத இதுக்கு அப்புறமா அவனை லவ் பண்றேன்னு சொல்லி துணிச்சல் இருக்கா உனக்கு சொல்லு காஃபி குடிச்சிட்டு போயேன் என்ன ஆச்சு உங்களுக்கு அதான் எனக்கும் புரியல இல்ல அஞ்சலி நீ ஜெயிக்க தோத்துட்ட அசிங்கமா தோத்துட்ட என்ன வியாதி உனக்கு நீ போய் சொல்லியோ என் பையனை பொறுத்த வரைக்கும் அது உண்மை அவனுக்கு தான் பிரைன் டியூமர் அந்த வியாதி அவனை கொஞ்சம் கொஞ்சமா அழிச்சுட்டு அஞ்சலிக்கு பிரைன் டியூமரா காண்டவ மேல கோவம் வரல நீ செஞ்சிருக்க கூடாது அப்படி நான் செய்ய கூடாது செஞ்சிட்டேன் நீ அஞ்சலியை பார்த்த தப்பு அவளோட பேசின தப்பு அவ செஞ்சது மட்டும் ரொம்ப கரெக்ட் ராஜி
நடந்தது நடந்து போச்சு. நம்ம அஜய்கிட்ட அஞ்சலி பத்திரம் உண்மை சொல்லிடலாம். வேற யாராவது அவங்கிட்ட இந்த விஷயத்தை சொல்லி ஏதாவது நடந்துச்சுன்னா நம்மளே சொல்றது பெட்டர் இல்லையா? நோ. வா. எனக்கு பயமா இருக்குங்க. இப்போதான் நம்ம தைரியமா இருக்கணும். நீ தைரியமா இருந்தாதான் நான் தைரியமா இருக்க முடியும். அஜய் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். முதல்ல இந்த டியூனை கேளுங்கப்பா. ரொம்ப முக்கியமான விஷயம் அஜய், உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். முதல்ல நான் தான். நான் ஒரு டியூனை கம்போஸ் பண்ணி வச்சிருக்கேன், ரெண்டு பேரும் கேளுங்க. உட்காருங்க, வாங்க உட்காருங்க. உங்களை தேடி யாரோ வந்திருக்காங்க. யாரு தெரியலம்மா. என்ன அஜய் பத்தி பேச வந்திருக்கியா? நான் உங்ககிட்ட பேச தயாரா இல்ல. இல்ல மன்னிப்பு கேட்க வந்திருக்கேன்னா நான் உன்னை மன்னிச்சிட்டேன், நீ போலாம். நான் உங்ககிட்ட அஜய் பத்தி பேசவோ மன்னிப்பு கேட்கவோ வரல. மனசு விட்டு பேச வந்திருக்கேன். நம்ம ரெண்டு பேரும் பேசுறதுக்கு ஒண்ணுமே இல்லையம்மா. நிறைய இருக்கு. அன்னைக்கு நீங்க என்கிட்ட ஒரு கேள்வி கேட்டீங்க, அதுக்கு பதில் சொல்ல வந்திருக்கேன். என்னோட மனசுல இருக்கிற வேதனைக்கு உங்ககிட்ட பதில் இருக்க முடியாது. இனிமே நாம அதை பத்தி பேசி பிரயோஜனமும் இல்லை. பிரயோஜனம் இருக்கு. அன்னைக்கு நீங்க என்கிட்ட அஜய் பத்தின உண்மை தெரிஞ்சதுக்கு அப்புறமும் நீ அவனை விரும்புறியான்னு கேட்டீங்க, அதுக்கு பதில் சொல்லத்தான் நான் இங்க வந்திருக்கேன். நான் இப்பவும் அஜய விரும்புறேன். உயிருக்கு உயிரா. ஒரு தடவை இல்ல, ஒரு 1000 தடவை இல்ல, 1,00,000 தடவை சொல்லுவேன், நான் அஜய காதலிக்கிறேன். இப்ப நான் உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்க ஆசைப்படுறேன். உங்க பையனுக்கு என்ன கல்யாணம் பண்ணி வைப்பீங்களா? என்ன உங்க மருமகளா ஏத்துக்குவீங்களா? ப்ளீஸ் சொல்லுங்க. பைத்திய மாதிரி பேசாத. இந்த கல்யாணம் நடக்காது. ஏன் நடக்காது? உனக்கு உடம்புக்கு ஒண்ணு இல்லைன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் இந்த கல்யாணத்துக்கு நான் எப்படிமா ஒத்துக்க முடியும்? நீ ரொம்ப நாள் ஆயுதோட இருக்க வேண்டிய பொண்ணு. நீ அஜய் மறந்துட்டு வேற யாராவது கல்யாணம் பண்ணிட்டு நிம்மதியா சந்தோஷமா இருமா? அஜய கல்யாணம் பண்ணிக்கிட்டா நான் நிம்மதியாவும் சந்தோஷமாவும் வாழ முடியாதுன்னு யார் சொன்னது? எது வரைக்கும்மா? எது வரைக்கும்? கடவுளே, இதெல்லாம்
இன்னும் எத்தனை நாளைக்கு? எது வரைக்கும் முடியுமோ அது வரைக்கும், நான் உயிரோட இருக்கிற வரைக்கும், நான் சாகிற வரைக்கும் மிஸ்ஸஸ் அஜயாத்தான் வாழ விரும்புறேன். அதுக்கு உங்க ஆசீர்வாதம் வேணும். அஞ்சலி, உன்னை என் பொண்ணு மாதிரி நினைச்சு சொல்றேன். அஜய் மறந்துரு, உன் முடிவை மாத்திக்கிட்டு உனக்குன்னு ஒரு நல்ல வாழ்க்கை தேடிக்க. அது முடியாது. இப்ப அஜய் தான் என்னோட வாழ்க்கை, அத போய் விட்டு கொடுக்க சொல்றீங்களே. May I come in, sir? Yes, come in. Good morning, pa. Hey, Nia, come. Enna didirnu vandirukke? Busy irukkeengla? Not when you are here. Thank you, pa. Enna vishayam? Oru 5 nimisham. Only 5 minutes. Enakka odukka mudiyuma? Sure. Sol. Inge vena, pa. Vella pola. Any private matter? Yes, sir. Man to man? Yes, sir. Or a glass of? Yes, sir. Just excellent, sir. come, pa. Coming. Then uncle out panla. Yen pera maatikanda. Out outra. Ajay. Ha. Varam pa. Hey Sunit, inda bat vaangikka. Thank you, pa. Engitta edho pesanum sonniye, pesu. அத எப்படி எங்க ஆரம்பிக்கணும்னு தெரியலப்பா. நான் சொல்லட்டுமா? நீ ஒரு பொண்ணு காதலிக்கிற, ரைட் பா? அந்த பொண்ணிய கல்யாணம் பண்ணிக்கலாம்னு ஆசைப்படுறேன். யூ ரைட் அகைன். நீ காதலிக்கிற அந்த பொண்ணு பேரு அஞ்சலி, ரைட்? சிம்பிளி ஃபண்டாஸ்டிக் பா. சியர்ஸ் பா. இது நடக்குமா? நடக்கும் பா, கண்டிப்பா நடக்கும். பட் அதுக்கு முன்னாடி என்ன பத்தின உண்மையை அஞ்சலி கிட்ட சொல்லிடணும். அஜய், நீ அவளை மனசார விரும்புறியா? I love her very much, பா. அப்பா, அவளோட உண்மையான நிலைமை என்னன்னு நான் தெரிஞ்சுக்கிட்டேன். அதே மாதிரி என்னோட உண்மையான நிலைமை அவ தெரிஞ்சுக்கணும் பா. ஓகே, இது விஷயமா நானும் அம்மாவும் அஞ்சலியை சந்திச்சு பேசுறோம். இல்லப்பா, அது என்னோட பொறுப்பு. நானே அஞ்சலி கிட்ட போய் பேசுறேன். வந்துட்டேன். அஞ்சலி இருக்கா? அஞ்சலி மேல இருக்கா? தேங்க்யூ. ஐ அம் மிஸ்ஸஸ் சந்திரசேகர். மிஸ்ஸஸ் சந்திரசேகர்? ஓ, டாக்டர் மிஸ்ஸஸ் சந்திரசேகர். நீ அஞ்சலி? அஞ்சலி ஆண்டி, நீங்க எங்க? உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். ஷியோர் ஆண்டி, சொல்லுங்க. சொல்லுங்க ஆண்டி, என்னாச்சு? அஜய் உன்னை பார்க்க இங்க வரப்போறான். அவன் ஹெல்த்தை பத்தி உங்ககிட்ட சொல்லணும்னு நினைக்கிறான். என்னோட கவலை எல்லாம் அஜய் கிட்ட நீ என்ன சொல்ல போறேன்? ஆண்டி, நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், அஜய் நான் மனசார காதலிக்கிறேன். அவனை கல்யாணம் பண்ணிக்கிட்ட கடைசி வரைக்கும் அவனோட வாழணும்னு ஆசைப்படுறேன். அம்மா, ட்ரெயின் நான் கொண்டு வரேன்.
மாமா. உனக்கு எந்த வியாதியும் இல்லைங்கிற உண்மை அஜய்க்கு தெரிஞ்சிட்டா என்ன ஆகும்? ஆண்டி, நான் அஜய் கிட்ட எல்லா உண்மையும் சொல்லிட போறேன். அதுக்கப்புறம் என்ன நடக்குதோ அது என் விதி. அதை நான் ஏத்துக்குவேன். அந்த நல்ல மனசை தொடர்ந்து ஏமாத்த நான் விரும்பல. நீ அஜய் காதலிக்கிறேன்னு சொன்ன இல்லையா? இதுவரைக்கும் நீ சொன்ன போய்தா கடைசி வரைக்கும் என் பையனுடைய வாழ்க்கையில உண்மையா இருக்கணும். இத சொல்றதுக்கு உனக்கு மனசாட்சி உறுத்துச்சுனா அந்த மனசாட்சி கொன்னுடு அஞ்சலி. என் புள்ள இன்னும் கொஞ்ச நாளாவது உயிரோட இருக்கணும் நீ நினைச்சனா, இனிமேல நீ சொல்ல போற போய்தா ஒவ்வொரு நிமிஷமும் ஒவ்வொரு நாளும் உன்னுடைய வாழ்க்கையா இருக்கணும். நான் அவகிட்ட எப்படி போய் சொல்றது? உடம்பு சரியில்லை, நீயே போட்டுக்கிட்டு இருக்க ஒரு முகமூடி, அதுதான் அவன் காதலிக்கிறான். கடைசி வரைக்கும் அந்த முகமூடியை நீ கீழ்ச்சரிய கூடாது. அதுக்கு நான் ஒரு நாள் அனுமதிக்க மாட்டேன். இப்ப என்னோட சிந்தனை அவனோட நம்பிக்கை, அவனோட சந்தோஷம், அதுக்காக உன்னோட சேர்ந்துகிட்டு எத்தனை போய் வேணாலும் நான் சொல்லுவேன் அஞ்சலி. என் பையனை நீ கல்யாணம் பண்ணிக்கிட்ட, அணைய போற அந்த விளக்குல இருந்து ஒரு திரியாவது எடுத்து எங்க வம்சத்துக்கு நீ விளக்கேத்தி வைக்கணும். இப்ப அஜய்க்கு மட்டும் இல்ல, எங்களுக்கும் நீ தேவை. நீ வேணும் அஞ்சலி. ஒருவேளை என் வாழ்க்கையில நான் சொல்ற கடைசி உண்மை இதுவா கூட இருக்கலாம். உனக்கு உடம்பு சரியில்லை, நீயே போட்டுக்கிட்டு இருக்க ஒரு முகமூடி, அதுதான் அவன் காதலிக்கிறான். கடைசி வரைக்கும் அந்த முகமூடியை நீ கீழ்ச்சரிய கூடாது. அதுக்கு நான் ஒரு நாள் அனுமதிக்க மாட்டேன். நதி எங்கே வளையும் கரைதந்தும் அறியும், மதி எங்கே அலையும் ஆகாயும் அறியும், வெதி எங்கே விளையும் அதை யாருக்கு தெரியும், அதை அறிந்து சொல்லவும் மது வளையும் கரை ரெண்டும் அறியும். விரும்பிய பாத்திரம் கிடைப்பதுமில்லை, ஒழித்த
சலிக்கும் வாழ்க்கை அமைந்தது என்னே சலிக்கும் மனது சந்தோஷம் இல்லை எட்டு நாள் வாழும் பட்டாம்பூச்சி இறப்பை பற்றி நினைப்பதுமில்லை அறுபது வயது ஆயுள் கொண்டவன் இருபது நிமிடம் கையணிந்த போதை நடந்த கனவு காண்பது கண்களின் உரிமை கனவு கலைப்பது காலத்தின் உரிமை சிதைந்த கனவை சேர்த்து சேர்த்து அரண்மனை கட்டுதல் அவரவர் திறமை ஒவ்வொரு நொடியிலும் உன்னரம் காண்பது உலகில் திறந்த உயிர்களின் உரிமை நிறைந்த வாழ்வு வந்தது நிறைவது மாவும் கடமை புன்னகை அணிந்த போதை நடந்த நாம செய்ய போறது சரியா தப்பான்னு எனக்கு தெரியல நாம செய்யறது சரிதாங்க புள்ள வீட்டுக்காரங்க தான் பொண்ணு வீட்டுக்கு போய் சம்பந்தம் பேசணும் நான் அத பத்தி பேசல நம்ம பையனோட சந்தோஷத்துக்காக ஒரு சின்ன பொண்ணு வாழ்க்கையோட விளையாடுது சரியா என்ன சொல்றீங்க அஜய் உயிருக்கு உயிரா காதலிக்கிறதா அந்த பொண்ணே என்கிட்ட சொன்னா அவனுக்காக என்ன வேணா செய்யறதுக்கு அஞ்சலி தயாரா இருக்கா அவ சின்ன பொண்ணு நாம பெரியவங்க மாதிரி பிஹேவ் பண்ண வேண்டாம் அதனால தான் சொல்றேன் இந்த கல்யாணத்தை நாம தான் முன்னால நின்னு நடத்தி வைக்கணும் இந்த கல்யாணத்துக்கு அஞ்சலியோட அப்பா அம்மா ஒத்துக்க மாட்டாங்க. ஏ ஏ இப்படி ஒரு சம்பந்தத்தை நாம பேச போனா அவங்க நம்மள அவமானப்படுத்துவாங்க. அவமானப்படுத்திட்டுமேங்க. அதனால என்ன? அன்னைக்கு ஒரு நாள் தானே. அஜய்க்காக அத கூட நம்மளால தாங்க முடியாதா? அஜய்க்காக நான் என்ன வேணாலும் செய்ய தயாரா இருக்கேன். அண்ணா அந்த அஞ்சலி பொண்ணு பாவம். ப்ளீஸ். ப்ளீஸ். இங்க வாங்க. இங்க வாங்க. உட்காருங்க. நம்ம பையன் வாழ்நாள் பூரா சந்தோஷமா இருக்கணுங்கிறதுக்காக நாம என்ன வேணா செய்ய தயாரா இருக்கணுங்க கொஞ்சம் நினைச்சு பாருங்க அஜயோட குழந்தை நம்ம பேர குழந்தை என்ன சொல்றீங்க நீங்க இப்படி ஒரு சம்பந்தம் பேச வரதுக்கு உங்களுக்கு எப்படி தைரியம் வந்துச்சு நான் ஒத்துக்கறேன் நான் ஒத்துக்கறேன் என் பொண்ணு பண்ணது தப்புதான் அதுக்காக அதுக்காக அவளுக்கு இவ்வளவு பெரிய தண்டனையா பனி ப்ளீஸ் கூல் டவுன் முடியாது என்ன விடுங்க நீங்க கொஞ்சம் சும்மா இருங்க இத பாருங்க உங்களுக்காகவும் உங்க மகனுக்காகவும் நான் ரொம்ப வருத்தப்படுறேன் ஆனா நானும் ஒரு தாய் தானே இப்படி ஒரு கல்யாணத்துக்கு நான் எப்படிங்க சம்மதிக்க முடியும் அஞ்சலி அவ சின்ன பொண்ணுங்க வாழ வேண்டிய வயசுல வேண்டாங்க வேண்டாம்
நீங்க சொல்றதெல்லாம் நியாயம்தா. நடக்க முடியாத ஒரு காரியம் நடக்கணுங்கிற ஆசையில்தான் நான் இங்க வந்தோம். உங்க மனசை காயப்படுத்தணுங்கிற எண்ணம் எங்களுக்கு இல்ல இல்ல. எங்களை மன்னிச்சிடுங்க. என்ன நடக்க போதுன்னு தெரிஞ்சும் நில்லுங்க. என் பொண்ண உங்க வீட்டுக்கு எப்ப கூட்டிட்டு போறீங்க? You're really something. சொன்னத செஞ்சு காமிச்சிட்டே. சரி, அப்பா அம்மா எப்படி சமாளிச்ச? தெரியல. என்கிட்ட ஏதோ மேஜிக் இருக்குன்னு எல்லாரும் சொல்றாங்க. நான் பண்ற மேஜிக்ல நான் என்ன சொன்னாலும் எல்லாரும் கேட்பாங்க. அப்படியா? அப்ப ஆண்டவன் கிட்டயும் மேஜிக் காட்டு. ஆயுள் கொஞ்சம் அதிகமாகும். அஜய், மனசுல இருக்கிற உண்மையை சொல்ல. ஏன் தயங்குற? எப்பவுமே உண்மைதான் பேசுவேன். எப்பவுமே எப்பவுமே போய் சொன்னது இல்லையா? சொன்னது இல்ல. ஒரு தடவை கூட போய் சொன்னது இல்ல. ஒரு தடவை ஒரே ஒரு தடவை போய் சொல்லி அம்மா கிட்ட மாட்டிக்கிட்டேன். அடி பிச்சிட்டாங்க. நீ என்கிட்ட போய் சொல்லி மாட்டிக்கிட்ட, நானும் உன்னை வதப்பேன். நான் உன்கிட்ட மாட்ட மாட்டேன். நான் அதுக்கு தயாரா வந்திருக்கேன். போய் சொல்றதுக்கா? உண்மையை சொல்றதுக்கு. என்ன உண்மை? இன்றே கிக்லி தாக்கா இக்க நை நோனா. இன்றே கிக்லி என்ன சொல்ற? இன்றே கிக்லி தாக்கா இக்க நை நோனா. ஐயோ, எனக்கு ஒண்ணுமே புரியல. கொஞ்சம் புரியற மாதிரி சொல்றேன் ப்ளீஸ். நான் உன்னை சலா.
தெரியாது தென்னைக்கு எத்தனை கிளைகள் அடையேன் தெரியாது நான் அறிந்ததும் தெரிந்ததும் தெளிந்ததும் இது ஒன்றுதான் I love you I love you சாமரு பாமபதபரு சாமரு அஞ்சலி இவங்க தான் சுந்தர் சாரி ஜென்டல்மேன் எக்ஸ்கியூஸ் மீ இல்லையா ஜெய் ஓ மகளையும் மருமகனையும் பாத்தியா எவ்வளவு சந்தோஷமா இருக்காங்க ஏன் தெரியுமா உண்மை என்னங்கிறத அவங்க ஏத்துக்கிட்டாங்க வாணி அது எப்ப நீ உணர்வியோ அப்பதான் சந்தோஷமா இருக்க கம் ஆன் டார்லிங் என்ஜாய் யுவர் செல்ஃப் இந்த சந்தோஷம் ரொம்ப நல்லா அம்மா ஏதாவது சாப்பிட்டியா இல்லையா அவங்க மருமகன் கையில தான் சாப்பிடுவாங்க இல்லம்மா எக்ஸ்கியூஸ் மீ எஸ் சார் தேங்க் யூ வெல்கம் சார் இந்தாங்க சாப்பிடுங்க ப்ளீஸ் சாப்பிடுங்க வெரி ஃபனி நான் ஏதாவது ஹெல்ப் பண்ணுமா இல்லம்மா எல்லா வேலையும் முடிச்சிட்டேன் ட்ரெயின் எத்தனை மணிக்கு காலையில 6 மணிக்கு டவல் எங்க வச்சேன் இது ஓ
அஞ்சலி, நீ இப்போ சந்தோஷமா இருக்கியா? ஆமாமா, நான் இப்போ ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். அஞ்சலி, இன்னிலிருந்து உனக்கு ஒரு புது வாழ்க்கை ஆரம்பிச்சிருக்கு. எந்த வாழ்க்கை வேணும்னு நீ நினைச்சியோ அது உனக்கு கிடைச்சிருக்கு. ஆனா நீ திரும்பி வரும்போது எனக்கு என்ன வேணுமோ அது உங்ககிட்ட இருந்து கிடைக்கும்னு நான் நம்புறேன். இதுல அஜயோட மருந்தெல்லாம் வச்சிருக்கேன். எப்பப்ப கொடுக்கணும்னு எழுதி வச்சிருக்கேன். நினைச்சு பார்க்க எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? நினைச்ச மாதிரி வாழ்க்கை எல்லாருக்கும் அமையறது இல்ல. நமக்கு அமைஞ்சிருக்கேன், இன்னொன்னு நினைச்சிருக்கேன், அதுவும் சீக்கிரம் நடந்துருச்சுன்னா. நீ என்னென்ன நினைச்ச ஒண்ணு விடாம சொல்லு, நான் நிறைவேத்தி வைக்கிறேன். உண்மையா? நான் கேக்குறத குடுப்பியா? கேளு. சரி, எனக்கு ஒரு குட்டி அஜய் வேணும். நீ குழந்தைய எப்படி இருந்தேன்னு பாக்கணும். நீ என்ன சொல்ற? புரியல புத்து. குட்டி அஜய் நம்ம குழந்தை. உனக்கு என்ன பைத்தியமா பிடிச்சிருக்கு? ஏ, முதல்ல காதல், அப்புறம் கல்யாணம், அதுக்கப்புறம் குழந்தை. இதுல என்ன பைத்தியக்காரத்தனம்? இம்பாசிபிள், அது நடக்காது. ஏ, உடம்பு இருக்கிற நிலைமையில இன்னொரு உயிரை உன்னால எப்படி சுமக்க முடியும்? என்னால முடியும். போதும், ஸ்டாப் இட். ரொம்ப பேராசப்படாத, கடவுள் நமக்கு நிறைய கொடுத்திருக்காரு, உனக்கு நான், எனக்கு நீ, இதை விட வேற என்ன வேணும்? குழந்தை வேணும்னு ஆசைப்படுறது தப்பா? தப்புன்னு சொல்ல வரல, நமக்கு பின்னால அந்த குழந்தைய பார்த்துக்க யாரு இருக்கா? நம்ம சந்தோஷத்துக்காக இன்னொரு உயிரோட விளையாடுறது சரியா? யோசிச்சு பாரு. நான் இதை பத்தி நல்ல யோசனை பண்ணிட்டு இந்த பேச்சை இதோட விட்டுரு. திஸ் மேட்டர்ஸ் ஓவர். இது எனக்காக இல்ல. என்ன என்ன சொன்ன?
சொல்லாமல் மோசையில்லாமலும் தீயும் பஞ்சும் நெருங்க என் உயிர் குளினிக்கு தடு மன்னகம் மறந்து விட்டேன் என்னை மாற்றும் பழைய படி உன் பாசத்தை சுவாசிக்கிறேன் என் நாயுள் நீளும் அடி பூமியில் நாம் வாழும் காலம் தோறும் உண்மையில் ஜீவன் சேரும் பூமியில் நாம் வாழும் காலம் தோறும் உண்மையில் நெஞ்சேரும் ஹாய் ஹவ் யூ थैंक यू वेरी मच ஹாய் அஞ்சலி வாட் நியூஸ் நான் பாஸ் ஆயிட்டேன் அப்படியே அஞ்சலி உன்ன பிரின்சிபல் பார்க்கணுமா உடனே போ நடக்காதா வீட்டுக்கு போயிடுங்க நான் சீக்கிரமா வந்துடுறேங்க என்ன ஆகும் என்னமா என்னாச்சு தெரியலம்மா அடிக்கடி வாந்தி வருது எவ்வளவு நாள் அப்படி இருக்கு ஒரு ரெண்டு மூணு வாரமா ரெண்டு மூணு வாரமாவா நல்ல வேளை அஜய் இங்க இல்ல ஏமா ஒண்ணும் இல்ல வா எங்க சொல்றேன் வா கங்கராச்சுலேஷன்ஸ் ராஜி நீ பாட்டி ஆக போற தேங்க்யூ தேங்க்யூ வெரி மச் அம்மா இந்த நல்ல விஷயத்த நான் அஜய் கிட்ட எப்ப சொல்றது நான் எப்ப சொல்றேனோ அப்ப சொன்னா போதும் அஞ்சு இங்க வா எஸ் பாஸ் உன் முகம் ஏன் வெளுத்திருக்கு வெளுத்திருக்கா இரு போய் பார்த்துட்டு வர உன்னை நான் கவனிச்சுக்குதான் வரேன் நீ சரியா சாப்பிடுறதே இல்லை கம் ஆன் பாஸ் இப்பதானே நான் சாப்பிட்டுட்டு வரேன் வடை சாப்பிட்டேன் வடை ரொம்ப காரமா இருந்துச்சு அதனால பாயசமும் சாப்பிட்டேன் நீ எவ்வளவு சாப்பிட்டேன்னு நானும் பாத்துக்கிட்டு தான் இருந்தேன் என்ன ப்ராப்ளம் நீதான் என் ப்ராப்ளம் நானா என்ன சொல்ற நீதான் என்ன பத்தி ரொம்ப கவலைப்படுற நீதான் என் உயிராச்சே நீயும் தான் இவ்வளவு பெரிய விஷயத்தை அஜய் கிட்ட சொல்ல முடியாதுன்னு சொல்றியே ஏன் சொன்னா ஒத்துக்க மாட்டான் ஏன் ஒத்துக்க மாட்டான் அவன் அப்பாவுக்கு போற விஷயம் அவனுக்கு தெரிஞ்சு அவன் சந்தோஷப்படுவான் இல்லையா
அவன் சந்தோஷப்பட மாட்டாங்க. ஒரு கர்ப்பத்தை தாங்குற சக்தி அவளுக்கு இல்லைன்னு நினைச்சுக்குவான். இதனால உயிருக்கு ஆபத்துன்னு நினைச்சு பயப்படுவான். இதை பத்தி உனக்கு எப்படி தெரியும்? அஞ்சலி சொன்னா. அஞ்சலி கிட்ட இதை பத்தி நீ பேசுனியா? அஞ்சலி கர்ப்பமா இருக்கிற விஷயம் உனக்கு எத்தனை நாள் தெரியும்? ரெண்டு மாசமா. ரெண்டு மாசமா இவ்வளவு பெரிய விஷயத்த நீ இப்பதான் எங்கிட்ட சொல்றல்ல? வா உடனே இதை அஜய்கிட்ட நம்ம சொல்லலாம். நல்லாவே புரியுது. இப்படிப்பட்ட ஒரு சந்தோஷமான விஷயத்தை நம்ம புள்ளகிட்ட இருந்து நம்ம மறக்கறோமே நினைச்சாதான் மனசு கஷ்டமா இருக்கு. பொறுமையா இருக்க, நேரம் வரும்போது மெதுவா அவங்கிட்ட சொல்லிக்கலாம். நிச்சயமா அந்த நேரம் வராது. நம்ம சொல்றதுக்கு முன்னாடியே அவனுக்கு இந்த விஷயம் தெரிஞ்சு போயிடும். ஒரு பொண்டாட்டி கர்ப்பமா இருக்கிற விஷயத்தை எத்தனை நாளுக்கு தான் புருஷன் கிட்ட இருந்து மறைச்சு வைக்க முடியும்? சொல்றாஜ் முடியுமா? Come on, tell me, is it possible? I don't know. எனக்கு தெரியாது. ஆனா ஒண்ணு மட்டும் நிச்சயம், இந்த விஷயத்துல எப்படி நடந்துக்கணும்னு அஞ்சலிக்கு தெரியும். இந்த ஆட்டத்துல நான் ஜெயிச்சே தீருவேன் பாரு. பாப்போம் யார் ஜெயிக்கிறாங்கன்னு முடிவு பண்றதுக்கு இன்னும் நிறைய நேரம் இருக்கு. ஹலோ, இப்படி திருட்டு தரம் பண்ணா நான் எப்படி ஜெயிக்க முடியும்? கம் ஆன் அஜய், விளையாட்டு தானே ஆடுறோம், சும்மா டைம் பாஸ். ஏ நிறுத்து, இப்பெல்லாம் நிறைய எண்ணெய் பலகாரம் சாப்பிட ஆரம்பிச்சிட்ட. வர வர குண்டாயிட்டே போற, தொப்ப வர விழுது. நான் உங்க கூட பேச மாட்டேன். எங்க போற? துணி மாத்த போறேன். அதுக்கு ஏன் வெளில போற? நீ தான் انا தப்பேன் சொல்லிட்டல, இனிமே உன் முன்னாடி நான் துணி மாத்த மாட்டேன். ஏ இதென்ன தனி தனி போறவ? டாக்டர்ஸ் ஆர்டர்ஸ். போச்சுடா. இல்ல டாக்டர், அவளுக்கு 5 மாசம் முடிஞ்சு போச்சு. ஆனா கூட வயிறே தெரியலையே. கம் ஆன் ராஜி, யூ ஆர் எஜுகேட்டட், யூ ஆர் எ டாக்டர்ஸ் வைஃப், நீயே இப்படி பேசலாமா? சில பொண்ணுங்களுக்கு 8 மாசம் வரைக்கும் கூட வயிறே தெரியாது. நான் அப்படி எத்தனையோ பிரசவம் பாத்திருக்கேன். எல்லா குழந்தைகளும் ஆரோக்கியமா தான் இருக்கு. இல்ல அப்போ பயப்படுத்த கொண்டு இல்லல? வீணா கவலைப்படாத ராஜி, ரிலாக்ஸ். வயிறு பெருசா இருக்கிறதுக்கும் குழந்தையோட ஆரோக்கியத்துக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல. அம்மா, அஞ்சலி அம்மா, மருந்துல மாறி இருக்கு, எப்ப மாத்தினாங்க? அம்மா, அஞ்சலி, அஞ்சலி, மணி 5:30 தூங்கிட்டு இருக்கா? அப்பா, அம்மா, என்னப்பா இது? அஞ்சலியோட மருந்தெல்லாம் மாறி இருக்கு, அஞ்சலி ஏன் இந்த நேரத்துல தூங்கிட்டு இருக்கா? என்னப்பா அது, தூங்கறதுக்கெல்லாம் டென்ஷன் ஆனா எப்படி? எதை சும்மா தூங்கிட்டு இருக்கா? முதல்ல நீ உன் உடம்ப பாத்துக்க. என் உடம்ப பத்தி கவலைப்படாதீங்க. அஞ்சலியோட மருந்து மாறி இருக்குன்னு ஏன் என்கிட்ட சொல்ல? அஜய், இது வெறும் வைட்டமின் டேப்லெட்ஸ், ஜஸ்ட் ஃபார் ஜெனரல் ஹெல்த். அஜய், அஞ்சலி கொஞ்சம் வீக்கா இருக்கா அவ்வளவுதான், அதனால தான் டாக்டர் இந்த மருந்தெல்லாம் எழுதி கொடுத்திருக்காரு. இதுக்கு போய் டென்ஷன் ஆனா எப்படி? அது எப்படிமா டென்ஷன் ஆகாம இருக்க முடியும்? அவ ஹெல்த் பத்தி இது வரைக்கும் என்கிட்ட யாரும் சொன்னது இல்ல. இது வரைக்கும் அவளோட ஒரு மெடிக்கல் ரிப்போர்ட் கூட நான் பார்த்தது இல்ல. அஞ்சலி பத்தி நீ கவலைப்படாத. ஐ அம் எ டாக்டர், யூ கேன் ட்ரஸ்ட் மீ. அம்மா சொன்ன மாதிரி நீ உன் உடம்ப பாத்துக்க. அஞ்சலி நல்லா இருந்தா நான் நல்லா இருப்பேன்பா. Thank you.
தினமும் காலையில இப்படியே எழுப்பி விட்டா எவ்வளவு நல்லா இருக்கும். பைத்தியக்காரி, இது மார்னிங் இல்ல ஈவினிங். ஈவினிங் ஏன் யாரும் எழுப்பல? ஏய் மெதுவா மெதுவா, உன் உடம்ப பத்தி நீ கொஞ்சம் கூட கவலைப்படுறதே இல்ல. எனக்கு உடம்பு சரியில்லைன்னு மறந்தே போச்சு. அஞ்சு அஞ்சு அம்மா, வீட்ல எல்லாரும் எங்க போயிருக்காங்க? எல்லாரும் வெளியில போயிருக்காங்க ஐயா. வெளியில போயிருக்காங்களா? எங்க? சின்னம்மாக்கு உடம்பு சரியில்ல, அதான் டாக்டர் கிட்ட கூட்டி போயிருக்காங்க. சின்னம்மாக்கு என்னாச்சு? கவலைப்படுற மாதிரி ஒண்ணு இல்லைங்க. எந்த டாக்டர் கிட்ட கூட்டி போயிருக்காங்க தெரியுமா? டாக்டர் கிட்ட கூட்டிட்டு போறதா சொன்னாங்க, ஆனா டாக்டரோட பேரு தெரியாதுங்க. போடுங்க, அவனுக்கு போடுமா? அஜய் உக்காரு உக்காரு குடு உக்காருமா. நான் உங்க எல்லாருக்கிட்டையும் கொஞ்சம் பேசணும். நீங்க எல்லாரும் என்னோட ஹெல்த் பத்தி ரொம்ப கவலைப்படுறீங்கன்னு தெரியும். பட் அஞ்சலியோட ஹெல்த் நாளுக்கு நானும் மோசமாயிட்டே போகுது. அதை பார்க்கும்போது எனக்கு எவ்வளோ வேதனையாக இருக்குன்னு உங்களுக்கு தெரியல. நீங்கள் என்கிட்ட ஏதோ மறைக்கிறீங்க, உண்மை என்னன்னு சொல்ல மாட்டேங்கிறீங்க. இது வரைக்கும் அஞ்சலியை நான் வேற டாக்டர் கிட்ட கூப்பிட்டு போனதே இல்லை, ஒரு மெடிக்கல் ரிப்போர்ட் கூட பார்த்ததில்ல. அவள் ஹெல்த்தை பற்றி தெரிஞ்சுக்க எனக்கு உரிமை இல்லையா? அஞ்சலி ஹெல்த் பத்தி நீ கவலைப்படாத. இன்ஃபேக்ட் முன்ன விட இப்ப எவ்வளவோ பெட்டரா இருக்கா. சரி, அப்ப மெடிக்கல் ரிப்போர்ட் நான் பார்க்கலாமா? ஓகே,
இன்னொரு நல்ல ரிப்போர்ட் உங்க கையில இருக்கு. நோ. நாளை காலை மெடிக்கல் ரிப்போர்ட் என் கையில இருக்கணும். இல்ல அஞ்சலி வேற டாக்டர் கிட்ட கூட்டிட்டு போவேன். பைத்தியம் என்கிட்ட வரதுக்கா ஏன் அடிக்கணும் சரி தூங்கு குட் நைட் இன்னும் எவ்வளவு நேரம் ஆகும் இதோ ஆயிடுச்சு வா இங்க நீ ஒரு கையெழுத்து போடு என்னங்க பி ஆர் ராவ்னு போட்டிருக்க என்ன எதுவுமே கேட்காத ஏதோ ஒரு ராவ் சைன் போடு அஞ்சலியோட மெடிக்கல் ரிப்போர்ட் பயப்படுற மாதிரி ஒண்ணுமே இல்ல தேங்க் காட் நான் சொன்னேனே அஞ்சலி நீ சாப்பிடல அப்பா ஆபீஸ் டைம் ஆச்சு நான் கிளம்புறேன் அந்த ரிப்போர்ட்ட நான் ஃபைல் பண்றேன் கவலைப்படாதீங்கப்பா நான் பாத்துக்கறேன் ஓகே பை மா பை அஞ்சலி அஜய் பிரேக்ஃபாஸ்ட் நான் ஆபீஸ்ல சாப்பிட்டுக்கறேன்ப்பா சீ யூ ஓகே அஞ்சலி ஆபீஸ்க்கு போயிட்டு வரேன் பை பா பை மா பை என்னமா என்னமா என்னாச்சு என்னாச்சு
கிருஷ்ணன் 444 66. ஹலோ டாக்டர், குட் மார்னிங். நான் அஜய் பேசுறேன். சொல்லு அஜய். என் வைஃபோட மெடிக்கல் ரிப்போர்ட் உங்ககிட்ட வெரிஃபை பண்ணோம். ஓகே, அவங்களோட டாக்டர் யாரு? டாக்டர் பிஆர் ராவ். பிஆர் ராவ். ஓகே ஓகே, நீ உடனே இங்க வா, நான் ஃப்ரீயா தான் இருக்கேன். ஓகே டாக்டர், இப்போவே வரேன். தேங்க்யூ. அம்மா, அஞ்சலி வீட்டுல யாரும் இல்ல? சின்னம்மாக்கு வயிற்று வலி, ஐயாவும் அம்மாவும் ஆஸ்பத்திரி கூட்டிட்டு போயிருக்காங்க. தெரியலீங்க. டாக்டர் சுஜாதா கிருஷ்ணன், டாக்டர் பிஆர் ராவ்ல? ஆமா, டாக்டர் சுஜாதா கிருஷ்ணன் தான் ஐயா போன் பண்ணாரு. கல்பனா நர்சிங் ஹோம். ஹலோ டாக்டர் சுஜாதா கிருஷ்ணன் ப்ளீஸ். அவங்க கொஞ்சம் பிஸியா இருக்காங்க. ஓகே, உங்க அட்ரஸ் எது கொடுங்களா ப்ளீஸ், நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். ஷூர். நம்பர் 10. நம்பர் 10 சேரிங் கிராஸ். ஓகே, தேங்க் யூ. இத கொண்டு போய் பெரிய டாக்டர் கிட்ட கொடுத்துரு. சரி மேடம். டாக்டர் சுஜாதா கிருஷ்ணன், குட் ஈவினிங். ப்ளீஸ் கம் இன். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அஞ்சலியும் என் பேரண்ட்ஸ் வந்தாங்களா? ஆமா, இப்பதான் போறாங்க. அஞ்சலிக்கு என்ன? ஒண்ணும் இல்ல, அஜீரணம் தான். மசக்கையில ஏதாவது சாப்பிட்டுப்பா? மசக்கையா? முதல் குழந்தை இல்லையா, கர்ப்ப காலத்துல இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயம் இருக்கதா செய்யும். அடுத்த மூணு நாள்ல அஞ்சலி கர்ப்பமா? முடியாது. டாக்டர் சுஜாதா கிருஷ்ணன் என்கிட்ட எல்லாம் சொல்லிட்டாங்க, எல்லாம். அஜய், நான் சொல்றது கொஞ்சம் அமைதியா கேளு. ஒண்ணு, நான் பைத்தியக்காரனா இருக்கணும் இல்ல குருடனா இருக்கணும், என்னால நம்பவே முடியல. அப்பா அம்மா, நீ, நான் யாரெல்லாம் நம்பினேனோ அவங்க அத்தனை பேரை நான் ஏமாத்துவாங்கன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல.
அப்படி என்ன உனக்கு கோவல வேண்டியிருக்கு? பொறுக்க போறது செத்து போறதாலும் சரி இல்ல ஊணுமா போறதாலும் சரி. ப்ளீஸ் அஜய் அப்படி எல்லாம் சொல்லாத. குருடாவோ ஊமையாவோ இன்னொரு ஜீவனுங்க வேணும்னு ஏன் நினைக்கிறீங்க? ஏற்கனவே வியாதியால கஷ்டப்படுற நாம ரெண்டு பேரும் போதாதா? நம்ம குழந்தைக்கு அப்படி எல்லாம் ஆகாது. அத எப்படி உன்னால சொல்ல முடியும்? உன்னோட மெடிக்கல் ரிப்போர்ட் அத்தனையும் நான் பாத்துர்க்கேன். ஏன் மெடிக்கல் ரிப்போர்ட் பத்தியும் எனக்கு நல்லவே தெரியும். நாம ரெண்டு பேரும் ஒரு ஆரோக்கியமான குழந்தை குடுக்க முடியாது. செத்து போறக்கிற குழந்தை உன் கையில கிடைச்சா உனக்கு சந்தோஷமா? ये वाइटल वाला रखोड़े देखी ये ताबत नहीं है ये ना कोई ये ताबत नहीं है मुट्ठा करने में पैसा दे उन्हें मेडिकल रिपोर्ट पढ़े उन्हें लारों के मार कॉलेज खुर्क मुड़िया दे उन्हें रिपोर्ट से लम पाई 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 ये तबर वेरे ये दो नहीं है इन्हें पाई लारों बच्चे बच्चे दे नांदा इन्हें नंब उन्हें नहीं कि बारे नंबर दिखा कर ये एक ब्रेन ट्यूमर रखा था ना पॉइंट सोने आप उन्हें पति ये एक ये तो उन्हें नहीं आता आधु उन्हें ना उनमें हाँ ना उन्हें पति ना उनमें तेरे जी करते मना दिए ना उन्हें फिर बार में चिते आधु कपरो ना वो मने भी आगरो वो गाड़ी की ताय आगरो ना सपट्टे உங்களுக்கு வேண்டும் என்ன என்கிட்ட பொய்ய சொன்ன? சொல்ல வேண்டிய கட்டாயத்துல இருந்தேன். இல்லன்னா நீ என்ன கல்யாணம் பண்ணிருக்க மாட்டேன். பண்ணிருப்பியா? சொல்ல அஜய். அஜய் அஜய் என்ன மன்னிச்சிரு. என்ன பாரு அஜய். I love you, Ajay. Na sanje tappu kaga. Ini enna verathrada. Please, Ajay. Mottathla ellarum enna maatitinga. Enakku nambikku romba pannitinga. Ittana naala. இத்தனை மாசமா ஒரே வீட்டுக்குள்ள இருந்து நீ நினைக்கிற மாதிரி இல்ல அஜய். போதும். இத்தனை நாளா தனிமை என்னன்னு தெரியாம இருந்த இப்ப தெரிஞ்சுக்கிட்ட அஜய். நாங்க சொல்றோம் போதும் போதும் என் ஏமாத்துனது போதும். ப்ளீஸ் ஸ்டாப் இட். ஏன் இப்படி செஞ்சீங்க? ஏ குத்தம் சொல்றதா இருந்தா எங்க சொல்ல அஜய். அஞ்சலி சொல்லாத. ஏனா உனக்கு தான் வாழ்க்கையை தியாகம் பண்ணிருக்க. அந்த சந்தர்ப்பத்துல நாங்க என்ன செய்ய சொன்னோமோ அதத்தான் அஞ்சலி செஞ்சா. நாங்கன்னு சொல்லாதீங்க. நான் என்ன செய்ய சொன்னனோ அதத்தான் அஞ்சலி செஞ்சா. அப்ப இவ்வளவு செஞ்சதுக்கு காரணம் நீதான் அஜய். ஏனா உன்னை உயிருக்கு உயிரை காதலிக்கிறேன். We all love you. நேற்றுக்கு என்ன நடந்ததோ நடந்து போச்சு. நாளைக்கு என்ன நடக்க போதோ அது நம்ம கையில் இல்லை. இன்னைக்கு இந்த நிமிஷத்துல என்ன நடக்குது அதுதான் வாழ்க்கை. அஜய் ஒரு டாக்டர் நீ எங்களை விட்டுட்டு போக போறேன்னு எனக்கு தெரியும். பெத்தவங்கள அது எங்களால தாங்கிக்க முடியல. அதனால்தான் உனக்கு பிறக்க போற குழந்தையிலேயாவது நாங்க இருக்கிற வரைக்கும் உன்னை பார்த்துக்கிட்டே இருக்கணும் தான் அஞ்சலி நில்லு அஞ்சலி. எங்க போற அஞ்சலி? வா வீட்டுக்கு போலாம். அஜய்
மனசு காயப்படுத்துறதுக்காக நான் எதையும் செய்யல. என்ன மன்னிச்சிரு ப்ளீஸ். என்னால எதை வேணாலும் தாங்க முடியும், ஆனா நீ மட்டும் என்ன வெறுத்துறாத, அதனால தாங்கிக்கவே முடியாது. குழந்த மாதிரி பேசாத, என்னால எப்படி உன்னை வெறுக்க முடியும். அப்பா அம்மா ரொம்ப கவலையோட இருப்பாங்க, வா வீட்டுக்கு போலாம். அஞ்சலி 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 என்னாச்சு அஞ்சலி, என்னால முடியல. என்னாச்சு அஞ்சலி, என்னாச்சு உனக்கு? தெரியல, என்னால நகர முடியல. உன்னை உடனே ஹாஸ்பிட்டல் கூட்டு போறேன், தைரியமா இரு அஞ்சலி. அஞ்சலி எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. பயப்படாத அஞ்சலி, நான் இருக்கேன்ல. அஜய் என்னை விட்டு எங்கேயும் போகாத ப்ளீஸ். நான் எங்கேயும் போக மாட்டேன், தைரியமா இரு. ஹலோ, ப்ளீஸ் ஹெல்ப். இங்க யாருமே இல்லையா? யாராவது ஹெல்ப் பண்ணுங்க ப்ளீஸ். ஹலோ ப்ளீஸ் ஹெல்ப். நம்ம குழந்தைய பத்திரமா இந்த உலகத்துக்கு I love you, dog. I love you, dog.